الدعاء ينقسم إلى قسمين. دعاء وديه وغيغل دعاء ويبرتوريلة دعاء يرند وغياغة بريو. دعاء عبادة صرف هذا الدعاء لغير الله شرك أكبر كمن صلى وصام وحج لغير الله. أنر دعاء عبادة هذا وذو ونكك تود سامندا بطة دعاء إذا الله الله ذو بركلك كذبده فر إني بيتلاها إركرده ودارنا ماها ثلوجي إذا فون ربيدينغ. الثاني دعاء مسألة دعاء طلب وهذا ينقسم إلى قسمين فيما لا يقدر عليه إلا الله صرف الغير الله شرك أكبر مثل طلب مرأة تأتي لقبر النبي صلى الله عليه وسلم تطلب منه الولد أو إنزال غيث هذا لا يقدر عليه عليه الصلاة والسلام وهو حي فما بالنا وهو ميت شرك أكبر. يرند هذا وهي أنه عند الدعاء المسألة هذا وذي نعمل أروه ردتلا وندي كيت بدي أروه ردتلا وندي அதை பொறுத்தவரையில அல்லா இடத்திலும் ஒன்றை கேட்கலாம் அல்லா அல்லாதவர்களிடத்திலும் ஒன்றை கேட்கலாம் ஆனால் யாருக்கு ஒரு விடயத்திலே ஆற்றல் இல்லையோ அவரிடத்திலே நாங்கள் அதை கேட்டால் உதாரணமாக நபி அவர்களிடத்திலே நாங்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காக இருக்கும் எனக்கு நீங்கள் அதை தாருங்கள் எனக்கு குழந்தையை தாருங்கள் என்று கேட்டால் இதை பொறுத்தவரையில இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காக அமைந்துவிடும். الثاني دعاء طلب من المخلوق شيئا يقدر عليه فهذا يصح بشروط اربع جائز. இதிலே துவாவுல் மசலாவிலே ஒரு வகை நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் அதை ஒருவர் அல்லா அல்லாதவர்களிடத்திலே கேட்டால் அது மிகப்பெரிய இணை வைத்தல். இரண்டாவது என்னென்றால் அதை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒருவருக்கு சக்தியுள்ள ஒரு விடயத்திலே நாங்கள் அவரிடத்திலே கேட்கிறோம் அதை பொறுத்தவரையிலே அது அவருக்கு அதிலே ஆற்றல் இருந்தால் அது கூடும் என்பதுதான் சட்டம். அன் யகூன அத்-தலப் மின் ஹய் லா மின் மய்யித். அதற்கான பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று என்னவென்றால் நாங்கள் கேட்கக்கூடியது கேட்கப்படுபவர் யாராக இருக்க வேண்டுமென்றால் உயிருள்ள ஒருவராக இருக்க வேண்டும் மரணித்த ஒருவராக இருக்கக்கூடாது. வான் யகுன அத்-தலப் மின் ஹாதிர் லா காயிப் யானி லா யுஅக்கல் அன் யகூன் ஃபீ சிரிலங்கா மதலன் வயுனாதி அல்-வலி அல்லதி ஃபீ அஃப்ரிகியா. அதே நேரத்திலே அவர் ஹாஜராக இருக்க வேண்டும் அவர் மறைந்த தூரத்திலே இருக்கக்கூடாது. உதாரணமாக நாங்கள் இலங்கையிலே இருந்து சிறிலங்காவிலே இருந்து ஒருவர் கேட்கிறார் கேட்கப்படக்கூடியவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார் இப்படியான நிலையிலே ஒருவரிடத்திலே கேட்க முடியாது அவர் அந்த இடத்திலே ஹாஜராக இருந்தால் தான் அவரிடத்திலே கேட்க முடியும். வான் யகுன அத்-தலப் மின் காதில் லா ஆஜிஸ் யானி லா யும்கின் அன் அத்லப் காஸத் மா மின் சாம் மஜ்னூன் லா யதஹர்ரக். அதே போன்று அதை செய்வதற்கு ஆற்றல் அவரிடத்திலே இருக்க வேண்டும் கேட்கப்படுபவரிடத்திலே அதை செய்வதற்குரிய சக்தி இருக்க வேண்டும் சக்தி இல்லாத முடியாத ஒருவரிடத்திலே நாங்கள் கேட்க முடியாது ஒருவரை செய்ய முடியாத ஒரு இடத்துல குணமுற்ற ஒருவரிடத்துல அதை எடுக்க முடியாத ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டால் அவரால் தர முடியாது. وانا اعتقد ان هذا السبب لا يضر ولا ينفع والذي بيده جلب المنافع دفع المضار هو الله سبحانه وتعالى والله அதேபோன்று நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இவர் ஒரு காரணம் தான் இவரே தாக்கம் செலுத்த முடியாது அல்லாஹு தஆலா தான் உண்மையாகவே தாக்கம் செலுத்தக்கூடியவன் உண்மையாகவே இதை நிகழ்த்தக்கூடியவன் இவரை ஒரு காரணமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் நஈத் மர்ர உக்ரா மீண்டும் நாங்கள் இதை சொல்கிறோம். அத்-துஆ யன்கஸ்ம இலா கஸ்மைன் துஆ இபாதா வ துஆ மஸ்அலா துஆ தலப். துஆவை பொறுத்தவரையிலே துஆ இரண்டு வகை உண்டு. துஆ இபாதா அதாவது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ. இன்னொன்று துஆவுல் மஸ்அலா அதாவது ஒருவரிடத்திலே கேட்பது துவா என்றால் அழைப்பது கேட்பது எனவே ஒருவரிடத்திலே ஒரு விடயத்தை வேண்டுவது இது ஒரு வகை. துஆ இபாதா ஸர்ஃப் லி கைரில்லா ஷிர்க் அக்பர் ஐ இபாதா துஸ்ரஃப் லி கைரில்லா ஃஹாதா ஹு ஷிர்க் அல் அக்பர். துஆ இபாதாவை பொறுத்தவரையிலே அவர் அதிலே ஒரு பகுதி ஒன்றை வேறு யாருக்காவது செய்வாரேயானால் ஒருவர் அது மிகப்பெரிய ஒரு இணை வைத்தலாக இருக்கிறது. دعاء مسألة قلنا ينقسم إلى قسمين فيما لا يقدر عليه إلا الله صرف الغير لا شرك أكبر فيما يقدر عليه المخلوق يصح بشروط أربعة. دعاء المسألة ويبرتو رأيلة نعمل هذا يرند آها بريتوم أدلة ஒன்று அடியானுக்கு அதில் ஆற்றல் உள்ள விடயத்தில் அவனிடத்தில் ஒரு விடயத்தை வேண்டுவது இதை பொறுத்தவரையில் இது அனுமதிக்கப்பட்டது. இன்னொரு விடயம் அடியானுக்கு ஆற்றல் இல்லாத ஒரு விடயத்தை அவனிடத்தில் நாங்கள் கேட்பது இது பெரிய இணை வைத்தலாக இருக்கிறது. அடியானுக்கு ஆற்றலுள்ள விடயத்திலே நாங்கள் அவனிடத்திலே ஒன்றை வேண்டுவதை பொறுத்தவரையிலே அது நான்கு நிபந்தனைகளோடு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஹை வ ஹாதிர் வ காதிர் வ தஅதகத் அன்னஹு சபப் அவர் உயிருள்ளவராக இருக்க வேண்டும் அதற்கு ஆற்றலுள்ளவராக இருக்க வேண்டும் அந்த இடத்திலே அவர் ஹாஜராக இருக்க வேண்டும் சமூகம் அளித்திருக்க வேண்டும்
எனவே நான்காவது விடயம் அவர் ஒரு சபப் வெறும் ஒரு காரணம் என்று மாத்திரமே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் இதை செய்கிறான் என்கிற உறுதி எங்களிடத்தில் இருக்க வேண்டும் نعم مثل الدعاء الاستعانة أقول لك أعني على حمل هذه الطاولة هل يصح بالشروط الأربعة إذا توفرت هذه الشروط يصح نعم உதாரணமாக நாங்கள் ஒருவரிடத்தில் உதவி கேட்கிறோம் இந்த மேசையை எனக்கு தூக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் ஒருவரிடத்தில் உதவி கேட்க முடியுமா என்று கேட்டால் கேட்க முடியும் இந்த நான்கு நிபந்தனைகளும் இருந்தால் நாங்கள் அவரிடத்தில் கேட்க முடியும் فلان من الناس غرق في البحر يناديك على الشاطئ يقول يا فلان اغثني هل يصح هذا يصح بهذه الشروط الاربعه نعم ஒருவர் கஷ்டமான ஒரு நிலையில இருந்து கொண்டு எங்களிடத்தில் இஸ்திகாசா கேட்கிறார் அதாவது ஒருவர் ஆற்றிலே தாழுகிறார் கடலிலே மூழ்கிக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது கரையிலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே தன்னை காப்பாற்றுமாறு கேட்கிறார் இப்படி கேட்கின்ற பொழுது இது இவர் உதவி செய்ய முடியுமா செய்ய முடியும் இப்படி கேட்க முடியுமா கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த நான்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டார் ياتيك طالب من الطلاب يقول اشفع لي حتى اكون طالب في الجامعه الاسلاميه يصح بهذه الشروط الاربعه والا كان من الشرك ஒருவர் உங்களிடத்திலே ஒரு மாணவர் வந்து எனக்கு நீங்கள் நான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே ஜாமியா இஸ்லாமியாவிலே படிப்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார் அப்படி கேட்டால் நாங்கள் அவருக்கு அது கேட்க கூடுமா கூடாதா என்று கேட்டால் கூடும் நான்கு நிபந்தனை இந்த நான்கு நிபந்தனைகளுக்கும் அது உட்பட்டிருந்தால் அதை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது இல்லை என்றால் அது இணை வைத்தலாக இருக்கும் வல்லாஹு அஅலம்